இது மாதிரி தான் ராமாயணம் கேட்டாரு தமிழ் சாக்ரட்டிஸ். ஆனால் செத்த இடம் தான்டா முக்கியம், அங்கே போய் முதல்ல சமாதி கட்டுக்கிட்டான் தானே. அவன் ராமன் வந்து சரை நதியில் விழுந்து தற்கொலை பண்ணிட்டு செத்தானே, அதை ராமாயணம் படித்த அவனுக்காவது தெரியுமா? இந்த கம்பராமாயணம்ட்டு இந்த கம்பன் ஒரு அயோக்கிய ராஸ்கல். அவன் அந்த ஒரு காண்டத்தை விட்டுட்டு உத்தரகாண்டத்தை விட்டுட்டு மீதியை தான் மொழிபெயர்த்தான். இந்த மீதியில் மொழிபெயர்த்த கதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னும் சொல்ல போனால் அவன் ராமனை கடவுளாக்குனவனே அந்த கம்பன் தான். சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி புத்தகம் எழுதியிருக்கார், 1956 எழுதினார், கல்கியில் தொடராக எழுதினார். அப்போ முரசொலி வார ஏடாக வந்தது. அந்த முரசொலி வார ஏட்டில் மறு வாரமே சக்கரவர்த்தி திருமகன் ஒரு தொடர் வந்தது. இப்போ ராமானுஜர் கதை எழுதுகிறார, அவரே தான் அதையும் எழுதினார். கல்கியில் எழுதினவருக்கு பேர் ராஜாஜின்னு போட்டிருந்தான், முரசொலியில் எழுதினவருக்கு பேர் மூக்காஜின்னு போட்டிருந்தான். ராஜாஜி எழுதினது புத்தகமாக வந்துருச்சு, மூக்காஜி எழுதினது புத்தகமாக வரல. இந்த ராஜாஜி எழுதின புத்தகம் சக்கரவர்த்தி திருமகன் புத்தகத்தை வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கு, 57 ₹2.50 அதுக்கு விலை. யாருக்காவது அது முடியும்னா வாங்கி படிச்சு பாருங்க. அதில் 8வது பக்கத்தில் ராஜாஜி எழுதுகிறார், ராமன் கடவுள் அல்ல, ராமன் அவதாரமும் அல்ல, ராமன் ஒரு சாதாரண ராஜகுமாரன் அம்மட்டே. ராஜாஜி எழுதுகிறார். அதற்கு மாறாக இந்த கம்பங்கிற ராஸ்கல் அந்த ஒரு மனிதனை கடவுளாக உயர்த்தி எழுதினான். ஒரு பொய்யை மறைப்பதற்கு 9 பொய்களை அவன் கம்பன் எழுதினான். அந்த பொய்யை கேட்டு விட்டு தான் ராமனை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கான். ராமனுக்கு கோயிலுங்கிறான். அந்த ராம பொம்மையை கொண்டு போய் அந்த பாபர் மசூதியில் வச்சானே, அது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனமான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? வெள்ளக்காரன் காலத்தில் எவ்வளவு அற்புதமாக இந்த மத சார்பற்ற தன்மையை அவன் மெயின்டைன் பண்ணான். அவன் வெளியே போன கொஞ்ச நாள்லேயே இந்த அயோக்கியர்கள், நான் வல்லபாய் பட்டேலை குறை சொல்லுகிறேன், உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாரே கோவிந்த வல்லபபா, தந்த பார்ப்பானை குறை சொல்லுகிறேன், இன்னும் சொன்னால் உள்ளமாக ஒரு உருவத்தில் மிக பெரிய பெயரையெல்லாம் பெற்றிருந்தாரே லால் பகதூர் சாஸ்திரி, அந்த ஆளை குறை சொல்லுகிறேன், பண்டித ஜவஹர்லால் நேரு எவ்வளவோ முயன்றும் கூட, இந்த பார்ப்பனர்கள், இந்த இந்து மத அழுக்கு பிடித்தவர்கள், வல்லபாய் பட்டாலே பெரிய இரும்பு மனிதர்னுவான், துருப்பிடிச்ச இரும்பு. அந்த துருப்பிடிச்ச இரும்பு பண்ண காரியம்தான் பாபர் மசூதியில் ராம் லல்லா. ராம் லல்லான்னா ராமன் குழந்தை, இன்ஃபன்ட் ஜீசஸ்ங்கிறாங்களே கிறிஸ்தவ மதத்தில், எழுதி வச்சுருக்காங்க நியான் ஷைன் லைட்டில், காட் பிளஸ் யூன்னு என்ன அங்கேருந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க மதத்தில் குழந்தை இயேசுவை கும்பிட்றான், இன்ஃபன்ட் ஜீசஸ். இவன் உடனே போட்டிக்கு என்ன பண்ணுறான், ராம் லல்லாங்கிறான். இந்த ராம் லல்லா பொம்மையை கொண்டு போய் இவன் எப்படி வச்சான், இருட்டில் திருட்டு ராமன் நான் கூட எழுதியிருக்கேன், இங்கிலீஷில் அது ஒரு பெரிய புத்தகமாகவே இருக்கு. கே 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 நாயர்ன்ற ஒரு மலையாள ராஸ்கல், ஐசிஎஸ் படித்த ராஸ்கல், அங்கே கலெக்டராக இருந்து அதுக்கு உதவி பண்ண காரணத்தினால தான் பாபர் மசூதிக்குள்ளே கொண்டு போய் அந்த ராம் லல்லா பொம்மையை வைக்க முடிஞ்சது, அங்கே படம் வரைய முடிஞ்சது. அவன் பொண்டாட்டி 1952 அந்த பகுதியில் எம்பி ஆனான், சகுந்தலா நாயர்னு பேர். இந்த ஐசிஎஸ்ஸை டிஸ்மிஸ் பண்ணான். நான் சொல்கிறது அத்தனையும் வரலாறு. இவன் சொன்ன மாதிரி அங்கே இருந்து அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்தான், 3 பாகம் பிரிச்சு. ஏண்டா போடப்பட்டது பாக சூட்டா, பார்ட்டிஷன் சூட்டா, அந்த இடம் யாருக்குன்றது? நானும் டிஆர்ஓவாக இருந்து ரிட்டையர் ஆனேன், 145 செக்ஷனில் இதை இங்கே வக்கீல்லாம் இருக்கிறாங்க. 2 தகராறு வந்து போச்சுன்னா யாரும் பிரவேசிக்கக்கூடாதுன்னுவான், யாரும் பிரவேசிக்கக்கூடாதுன்னு அந்த இடத்த பூட்டு போட்டு வச்சுருந்த இடத்துல கூட்டை உடைச்சி உள்ள கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணது யாரு? யாரு? ராஜீவ் காந்தி. ஆக இவன் அவன் இல்லை, எல்லாரும் ஒண்ணுதான். சொன்னார் பாருங்க சாக்ரட்டிஸ், இங்க இருந்த காங்கிரஸ் இருந்த பாப்பாலாம் பிஜேபிக்கு போயிட்டான்னு, அப்படி ஆகிப்போச்சு. இப்ப சுத்தமா இருக்குது அந்த கட்சி, இந்த மாதிரி ஆள் இல்லாம கொஞ்சம் நஞ்சம் இருந்தது அதையும் கெடுத்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த ராமர் பால விஷயத்துல 2 அஃபிடேவிட் போட்டாங்க, ராமாயணம் நடந்த கதை இல்லையா, அங்கே பாலமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒரு வயலும் பாலமும் கட்டலைன்னு அஃபிடேவிட் போட்டாங்க. அந்த 2 சஸ்பெண்ட் பண்ணாங்களே அம்பிகா சோனி, இன்னைக்கும் காங்கிரஸில் பெரிய பொறுப்பில் தான் இருக்காங்க. வழக்கு கெட்டு போனதே அதனால தானே. எவ்வளவு அற்புதமான திட்டம், தென் மாவட்டங்களுக்கு வளர்ந்து இருக்கிற திட்டம்,
ராமன்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தினுடைய பெயரால அந்த திட்டத்தை கெடுத்தாங்களா இல்லையா? கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் யார் அப்பன் விட்டு போனோம், அது செலவு பண்ண பிறகு அந்த திட்டத்தை கெடுத்தான், வழக்கு போட்டான். எல்லாரும் என்ன போட்டாங்க, வேறு பாதையில் கப்பல் வாய்க்கால் கால்வாய் வெட்டணும். நாங்கள் ஒரே ஒரு ஆள் தான் இந்த திட்டமே கூடாதுன்னு வழக்கு போட்டாங்க. யார் தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முறையில் அத்தனைக்கும் பிறகுதான் மக்களுடைய மறதி அதிகம், பப்ளிக் மெமரி ஷார்ட். அதனால அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக கொண்டாந்திருக்கீங்க. 2 முறை தேர்தல் அறிக்கையில் ராமர் பாலத்தை திட்டத்தை பற்றி, கால்வாய் திட்டத்தை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குறை சொல்லி அந்த அம்மையார் அந்த திட்டமே கூடாதுன்னு வழக்கு போட்டாங்க. அது தெரியாமலே 200 ரூபாய்க்கு ஓட்டு போட்டீங்களே. இப்ப 4 வருஷமா என்ன அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்? இதே மாதிரி சாதாரண இதிகாச கதாபாத்திரங்களை வைத்துக் கொண்டு, கதையில வந்த பாத்திரங்களை வைத்துக் கொண்டு இந்தியாவினுடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மிகவும் அயோக்கியத்தனமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினுடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது.